இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சோழர்களுக்கு ஒரு தரமான எதிரினா அது பாண்டியர்கள் தாங்க. அப்படிப்பட்ட பாண்டிய மன்னர்கள் தான் நம்ம நாட்டிலேயே ரொம்பவும் பழமையான மன்னர்கள்னு சொல்றாங்க. சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள், அசோகன் எந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு பாண்டிய மன்னர் இருப்பாரு. அந்த அளவுக்கு பாண்டிய மன்னர்கள் ரொம்பவும் பழமை வாய்ந்தவங்களாம். அது மட்டும் இல்லாம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உருவாகி இப்ப கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்பான குமரிக்கண்டத்தை ஆட்சி செஞ்சது கூட இந்த பாண்டியர்கள் தாங்க. நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய பேரரசான சோழர்கள் கூட போட்டியிட்டு சோழர்கள் ஆட்சியவே கைப்பற்றி இருக்காங்க. ஆனா பாண்டியர்களும் சேரர்களும் ஒன்னா நின்றிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த ஒரு மன்னனுமே ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே அடிக்கடி போர் வந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.